இவ்வாறானதொரு சூழ்நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவக்கூடிய செயற்றிட்டங்களின் முதலீடு செய்வதற்கும் சிவில் சமூக குழுக்களின் வகிபாகங்களை வலுப்படுத்துவதற்கும் போரின் பின்னரான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குறல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்துவதற்கும் தயாராக இருப்பதாகவும் பிரித்தானியா குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மணிக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்துடன் கடும் காற்று வீசும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று அதிகாலை இதுகுறித்து எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வடக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம், தென்மாகாணம், மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளிலும் மணிக்கு 80 கிலோமீட்டருக்கு அதிக வேகத்துடன் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை, மொனராகல மாவட்டங்கள் தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களும் சிவப்பு எச்சரிக்கை உட்பட்ட ஆபத்து அதிகமுள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை 2:30 தொடக்கம், நாளை பிற்பகல் 2:30 வரையான காலப்பகுதிக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் நேற்று 57 வீதமான ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பாடசாலை பணியாளர்களுக்கு முதலாவது கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலை பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை நேற்று அனைத்து பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தின் 14 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளிலும் 10,354 ஆசிரியர்கள் உள்ளிட்ட பாடசாலை பணியாளர்கள் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இவர்களில் 5,957 பேருக்கு நேற்று கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது மொத்த எண்ணிக்கையில் 57.53% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை யாழ் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு போடுவதற்காக இரண்டாம் கட்டமாக கிடைத்த 50,000 கொரோனா தடுப்பூசி மருந்துகள் நேற்று 5வது நாளாக செலுத்தப்பட்டுள்ளது. நேற்று 7,266 பேருக்கு முதலாவது டோஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் 45,722 பேருக்கு இரண்டாவது கட்டத்தில் கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகரில் பிக்அப் வாகனத்தில் வந்தவர்கள் அரசாங்கத்தின் ஆட்கள் என கூறி தம்மை அச்சுறுத்தி தாக்க முயற்சித்ததாக வலிகாம கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் ஜாய்பான போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று செய்துள்ளார். நேற்று பிற்பகல் 4:20 தனது உத்தியோகபூர்வ வாகனத்தில் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் பழைய தபால் கந்தூர் ஒழுகையூடாக பயணித்த போது மத்திய வாகன இலக்கத்தகடு கொண்ட சொகுசு பிக்அப் வாகனத்தில் வந்த ஒரு குழுவினர் எச்சரித்தவாறு தவிசாளரின் வாகனத்தை முந்திச் சென்றுள்ளனர். முந்திச் சென்றவர்கள் தனியார் நெடுந்தூர பேருந்து தரிப்பிடமாக பாவிக்கப்பட்ட வளாகத்திற்குள் தவிசாளரை தாக்குவதற்கு முயன்றுள்ளனர். மக்கள் ஒன்று கூடியவுடன் தவிசாளர் நிரோஷ் அச்சுறுத்தியவர்களை படம் பிடித்த போது விலகிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜ் நிரோஸ் அச்சுறுத்தியவர்களுக்கு எதிராக முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். லாம்டா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்திலும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்படலாம் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம், இதுவரையில் லாம்டா தொற்றினால் பாதிக்கப்பட்ட எவரும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்படவில்லை.
எந்த நேரத்திலும் இவ்வாறான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படக்கூடும். இந்த விடயத்தில் சுகாதார அதிகாரிகள் அதிகபட்ச விழிப்புடன் உள்ளனர். லம்ப்டா வைரஸ் தொற்றை தடுக்க புதிதாக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியதில்லை. சுகாதார நடவடிக்கைகளை இறுக்கமாக பின்பற்றினாலே போதுமானது. வைரஸ் நாட்டிற்கு நுழையக்கூடிய வழியாக கருதப்படும் இலங்கைக்கு வரும் பயணிகள் குறித்தும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். வைரஸ் நாட்டிற்குள் வராமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை தற்போது மிகவும் ஆபத்தான வைரஸாக இருப்பது டெல்டா தான் என்றும் லம்ப்டா இல்லை என்றும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் மருத்துவர் பத்மா குணரத்ன தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள பைசர் தடுப்பூசி ஏற்றும் பணி நேற்று ஆரம்பமாகியுள்ளது. அண்மையில் அமெரிக்காவிலிருந்து கிடைத்த 26,000 பைசர் தடுப்பூசிகளில் ஒரு தொகுதியே மன்னாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதலில் பைசர் தடுப்பூசி கொழும்பில் அஸ்டஜெனகா தடுப்பூசியை முதல் முறை பெற்றவர்களுக்கு இரண்டாவது கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் அஸ்டாஜெனகா தடுப்பூசி இம்மாதம் 3வது வாரம் கிடைக்கவுள்ளதால் பைசர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி கற்க செல்லும் மாணவர்களுக்கு போடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பைசர் தடுப்பூசிகளில் எஞ்சியவை மன்னார் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மன்னார் மாவட்ட மீனவர் மூலமாக டெல்டா வைரஸ் தொற்று பரவல் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதால் அங்கு பைசர் தடுப்பூசியை போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று தொடக்கம் மன்னாரில் பைசர் தடுப்பூசி போடும் நடவடிக்கை சுகாதார திணைக்களத்தின் மேற்பார்வையில் இடம்பெற்று வருகிறது. நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த சுகாதார கட்டுப்பாடுகளில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு புதிய சுகாதார வழிகாட்டி ஒன்று சுகாதார அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை நடைமுறையில் இருந்த நடமாட்ட கட்டுப்பாடுகள் இன்று முதல் தளர்த்தப்பட்டுள்ளதுடன் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களையும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 25 வீதமானோர் அமரக்கூடிய இடமொன்றில் 150 பேருடன் திருமண நிகழ்வுகளை நடத்தலாம். செயலமர்வு, மாநாடுகள், கருத்தரங்குகள், விளம்பரப்படுத்தல் நடவடிக்கைகள் 50 பேருடன் வரையறுக்கப்பட்டு நடத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்று நோய் காரணமாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் தாங்கள் பெறும் இழப்பை சந்திக்கின்றோம் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் வலியுறுத்தி இருந்தமையின் காரணமாக மொத்த ஆசன எண்ணிக்கையில் 50% அனுமதித்து திரையரங்குகளை திறக்க அனுமதி குறித்த புதிய சுகாதார வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இது இலங்கை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த புகைப்படங்கள் வெளியாகி அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ஆளுங்கட்சியினரிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுமையே இவ்வாறான பரபரப்பை ஏற்படுத்தியமைக்கு காரணமாகும். ஆனாலும் குறித்த சந்திப்பு அரசியல் சந்திப்பொன்று அல்ல என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கொழும்பில் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவரது இல்லத்தில் நேற்று முன்தினம் இரவு சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பின் பேரில் அந்த சந்திப்பில் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இலங்கை அரசியல் பரப்பில் பொருளாதார நெருக்கடி, கொரோனாவின் தாக்கம், அதற்கு மத்தியில் நாடு திறக்கப்பட்டமை, அரசாங்கம் கடும் சவால்களை எதிர்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் மஹிந்த ரணில் சந்திப்பானது பரபரப்பாக பார்க்கப்பட்டது. நான் அமைச்சராக இருந்த கால பகுதியில் நாட்டில் இடம்பெற்று வரும் போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாரை அழைக்கவில்லை என முன்னாள் நிதி அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டதாவது, நான் நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் அநேகமாக நாளாந்தம் எனது அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களை கலைப்பதற்கு நான் போலீசாருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. மாறாக போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் வகையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் பேச்சில் ஈடுபட்டோம். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவையாக கூட இருக்கலாம். ஆனால் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்குமான அவர்களின் உரிமைக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டியது கட்டாயமாகும். அதே விலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். கட்டாய சுயத்தன்மைப்படுத்தல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததும் சட்டத்திற்கு முரணானதுமாகும் என அவர் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையை தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எதிர்க்கட்சியினர் மற்றும் ஆசிரியர் சங்கம் முன்னெடுத்த போராட்டங்களில் போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தெரிவித்த அவர், போராட்டங்களில் ஈடுபட மக்களுக்கு உரிமை உண்டு என்றாலும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீற முடியாது. கொரோனா தொற்றினால் உலகமே எதிர்த்து போராடி வரும் நிலையில் பொதுமக்கள் பொறுப்பான முறையில் செயற்பட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையை தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்திலோ அல்லது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திலோ இந்த நடவடிக்கையை தான் என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் சில பகுதிகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சில கிராம சேவக பிரிவுகள் இன்று அதிகாலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் களுத்துறை, ஜாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 6 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. ஜாழ் பருத்தித்துறை கரணவாயில் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து குறைந்த பகுதி முடக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை 6 மணி தொடக்கம் முடக்க நிலை நீக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் மலவிட கிராம சேவக பிரிவுக்குட்பட்ட கோலிந்த தோட்டத்தின் 3 பகுதி இன்று காலை 6 மணி முதல் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஜிகா வைரஸ் பரவியுள்ளவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை வரும் இந்தியர்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக செயற்பட வேண்டும் என சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். நுழம்புகள் மூலம் பரவும் சிகா வைரஸ் தொற்றுக்குள்ளான 14 பேர் கேரளாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேரள மாநிலத்தில் இருந்து எவராவது ஒருவர் இலங்கை வந்தால் அவர் சிகா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவரா என்பது குறித்து உடனடியாக பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். காய்ச்சல், கண் சிவத்தல், உடல் உளைச்சல் உள்ளிட்டவற்றை இந்த நோய்க்கான அறிகுறிகளாகும். எனவே இந்தியாவிலிருந்து இலங்கை வரும் இந்தியர்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மலையகத்தில் தொடரும் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக மஸ்கலியா நல்லதண்ணி பிரதான வீதியின் போகனியல பகுதியில் பாரிய மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளதாக நல்லதண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பெய்த கடுமழையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மஸ்கலிய நல்லதணி பிரதான வீதியின் போக்குவரத்து தடைபட்டிருப்பதோடு மஸ்கலியோ பிரதேச சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நடவடிக்கையினால் கற்பாறைகள் மற்றும் மண்மேட்டினை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. குறித்த வீதியின் ஊடாக போக்குவரத்தினை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக நாடு தழுவிய ரீதியில் 475,000 பேர் மின் துண்டிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதுவரையில் மின் துண்டிப்பு தொடர்பில் 12,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மின் வளங்களை வளமை நிலைமைக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என மின்சாரத்துறை அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாயவர்த்தன தெரிவித்துள்ளார். காலி, மாத்தரை, கிரிபத்கொட, கண்டி, பிரதேனியா, குளியாப்பட்டிய, குருநாகல், கள்ளனி, ரத்மலானி மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் உள்ளவர்கள் மின் துண்டிப்பு காரணமாக பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் கண்டி, கம்பளை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் சிறு அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை தெரிவித்துள்ளார். ஒரு சில பகுதிகளில் அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கப் பெற்றுள்ளதால் நதிகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் நதியோர பகுதிகளில் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தற்போதும் அப்பிரதேசங்களில் அமலில் உள்ளது என தேசிய கட்டிட ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் மழைவீழ்ச்சி குறைவடையும் என காலநிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.